விநாயகனே உனி தீர்ப்பவனே விலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 ஆனி மாதம் 3ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய போகிறார் பிற்பகல் 2:33 வரைக்கும். அதற்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போது மிருகஷீரட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? சரி, இப்படி மிருகஷீடம் திருவாதிரைக்கு சந்திராஷ்டமம்னு சொல்கிறீங்களே, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ ஒரு உத்திராடத்துலேயும் திருவோணத்துலேயும் சஞ்சாரம் செய்யும்போது கோபதாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? மிருகஷீடத்தில் இருப்பவர்களுக்கும் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து கொஞ்சம் கோபதாபமான, காரசாரமான, அக்னி சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான, அப்போ கோபம் ஜாஸ்தி இருக்கும். அன்புக்குரிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு, வாத விவாதங்கள், நம்ம காது காதுன்னா கூட அது காது அப்படின்னு சொன்னால் கூட இது லேது அப்படிம்பாங்க. நான் கரெக்டாக பேசுகிறேன்னா, இல்லை நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்களா, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த 2 நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அதுவும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து, நாம் யார் மீது அதிகமாக அன்பு வச்சுக்கிறோமோ, அவங்க நம்மக்கிட்ட கோவித்து கொண்டாலோ, கொஞ்சம் பேசாமல் இருந்தாலோ, திட்டாலோ, நம் மனசு அப்படியே துடிதுடிச்சு போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பாக பார்க்கப்படுது. நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மிருகஷீடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இதை கேட்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு வேண்டுகோளாக அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை அழுத்திக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தலாம், தப்பு கிடையாது. இது நம்ம ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு விஷயம், மற்றபடி இதுக்கு கட்டணமோ இல்லை வேறு எதுவோ நிச்சயமாக கிடையாது. சரி, இப்படி திருவாதிரைக்கும் மிருகஷீரடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இதிலிருந்து அவர்கள் எக்ஸம்ஷனாக இருக்கணும்னா என்ன செய்யணும் சார், என்ன பண்ணினா இதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியும்? ராமாயணத்தில் சேதுவில் பாலம் கட்டினதுக்கு அப்புறமா ராமர் சோர்ந்து போகிறார், உடல் சோர்ந்து போகுது, மனம் சோர்ந்து போகுது. தன் மனைவியை பிரிந்து இருக்கார் இல்லையா, மனைவியை பார்க்கணும், அடுத்து இனி யுத்தம்தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போது அந்த நேரம் அகஸ்தியர் சூரியனோட பெருமையை சொல்லி, சூரிய வழிக்குள்ள தோன்றலான நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு ராமபிரானை வாழ்த்தி பாடின பாடல் ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை இன்றைக்கி காதுகளால் கேட்டுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த 2 நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் தன்னால் தொடங்கினால் நிச்சயமாக அந்த கோபதாபமோ சண்டை சச்சரவோ வராது. 2 தம்பதி சேர்ந்த கதை இல்லையா ராமாயணங்கிறது, எத்தனை சிறப்புக்குரியது. ஈவன் அந்த பாடலை, அந்த கதையை காதில் கேட்கறது கூட நிச்சயமாக ஒரு சந்திராசிரமத்தினுடைய எக்ஸப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அடி தூள் வெட்டு 1, துண்டு 2, அரசு நிறுவனங்கள், அரசு சம்பந்தப்பட்ட சுப செய்திகள், அரசு சம்பந்தப்பட்ட அழைப்பிதழ்கள், அரசாங்க விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அரசாங்கத்தினுடைய கௌரவம் மரியாதை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அரசியல்வாதிகளினுடைய நட்பு, இந்த அரசியல்வாதிகளை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களோ உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத உரித்தா சொல்ல முடியும். குழந்தைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம் பெருமை உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எண்ணிய காரியத்தை முடிக்கிறது, அப்போ என்ன அர்த்தம், ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு காரிய தடைக்கு பிறகு ரிஷபராசியினருக்கு காரியங்கள் முடியக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சச்சரவுகள், ஒரு வாத விவாதங்கள், ஒரு புரிதலின்மையான விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லிடலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு தரக்கூடிய விதத்துக்கு போகாது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். மருந்து மாத்திரைக்கான விரயங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள், ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலே சோம்பேறித்தனம்ங்கிறது அதிகமாக எட்டி பார்க்கும். நம்ம செய்கிற வேலையில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போது வாத விவாதங்கள், கருத்து சர்ச்சைகள், அன்புக்குரிய உறவுகிட்டேருந்து கொஞ்சம் கோபதாபமான விஷயங்கள், சட்டுன்னு கோபித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். குழந்தைகள் இடத்துல நிறைய அதிருப்தி, குடும்ப உறவுகளிடையே சில ஏமாற்றங்கள், பொருளை வச்சுட்டு அவசர அவசரமாக பதட்டமாக டென்ஷனில் தேடுறது, உச்ச சாயலில் கத்துறது, மனோநிலை தடுமாறக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் திறமை, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், சபையில் மரியாதை, உங்கள் சொல் சபையில் அரங்கேறக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாளாக போட்டு வச்சுருந்த பிளானோ திட்டமோ அதற்காக டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறது. கடல் கடந்த சுப செய்திகள் வருது. கூட்டுத் தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கடன் பெறுவதற்கான அமைப்பு, முன்னேறி போவதற்கான அமைப்பு, உணவில் இனிப்பு பொருள், குளிர்ச்சி சார்ந்த இனிப்பு பொருட்கள் அதிகமாக இருக்கிறதும், கேளிக்கை வாழிக்கை விருந்து இதுக்கெல்லாம் அழைப்பிதழ்கள் வந்த வண்ணம் இருக்கிறதும், நல்ல நண்பர்களிடையே கலந்துரையாடல்கள், குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி சந்தோஷமான தருணங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு கௌரவமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்படும். அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சண்டை, சச்சரவு, வம்பு, வில்லங்கம், வாத விவாதம், நம்மளை கொஞ்சம் எதிர்பார்க்கிறதோ, நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரியாமல் வந்து எதிரிகள் நம்மக்கிட்ட மோதுறதோ, நீலாம் எனக்கு எதிரியா, இந்த புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவாக கண்டேன் அப்படிங்கிற மாதிரி, இந்த புள்ளப்பூச்சிலாம் நம்மக்கிட்ட வந்து சண்டை போடணும்னு நம்ம என்ன நினச்சா பார்த்தோம், இது அடித்தோம்னா இது காலி ஆகிடும், தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு ஓரங்கட்டிட்டு நம்மளோட வேலையின் மீது கவனம் வைத்துக்கொள்ள ஒரு நிலை. அதே மாதிரி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவர்களோ, கொஞ்சம் நம்மளோட ஃபோன் பண்ணால் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணாமல் நம்மளை மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளோ இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேட்குறது நான், ஆனால் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டு, நீங்கள் யாராக இருந்தால் என்ன, சிஸ்டம்னு ஒன்று தான் சார், ப்ராசஸ்ஸுங்கிறது ஒன்று தான், அதன்படி தான் நம்ம போயாகணும்னு உங்களுடைய அதிகாரத்துக்கும் புகழுக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது கமா வடிவத்தில் தான் வரும், பட்டு முடிவுங்கிறது இருக்காது. இன்றைய நாளினுடைய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் தாய்வழி உறவுகள், தாய்வழி சொத்துக்கள், தாய்வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கலக்கம் தரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும். சோதனைக்குரிய நாள் அப்படிங்கிறதாகவும் இருந்துட்டு வரும். கொஞ்சம் வேதனை அப்படிங்கிறதும் மனசு ஓரத்தில் வரும். ஒரு காரிய தடைக்கு அப்புறமேல் எல்லா காரியங்களும் நகர்த்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜியினுடைய பாதிப்பு இதெல்லாம் இருக்கும். இப்போ வேலை ஜாஸ்தி இருக்கும், டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து போதுங்கிற சப்போர்ட்டுங்கிறது இருக்காது. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கலந்துரையாடல்கள், இடுப்புக்கு கீழே நிறைய வலிகள் வருது, ஒத்தையாலாகவே எல்லாத்தையும் சமாளிக்கிறது, இந்த ஒற்றை மனிதராகவே எல்லாத்தையும் எல்லா காரியங்களையும் தூக்கி தோளில் சுமந்து குடும்ப உறவு, குடும்ப பொறுப்புகள், குடும்ப பாரங்கள், குடும்பத்தோட வரவு செலவு எல்லாத்தையும் நிதானம் பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காக பார்க்கப்பட்டு வருது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோதனை தீரவில்லை, சொல்லியலை யாரும் இல்லை, முயற்சிகளுக்கு சோதனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கெட்டு போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். யாராவது பணம் வரும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய ஒரு நிலை, இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் தள்ளி வர வேண்டிய ஒரு நிலை. என்ன சார் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏன் இன்னும் வரல அப்படின்னா, கொஞ்சம் சிஸ்டம் அப்படி தான்மா இருக்குது, அங்கே ஆட்கள் லீவில் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க லீவில் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் ஆனால் கன்ஃபார்ம்டா அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை. பண பரிவர்த்தனைகள் கொஞ்சம் சிக்கலுக்கு அப்புறமேல் கொஞ்சம் போக வேண்டிய ஒரு நிலை. இந்த கூகுள் பே இது வந்து சுற்றிகிட்டே இருக்கும், ஓடாது போக வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காக பார்க்கப்பட்டு வருது. பண பரிவர்த்தனைகளை மிகுந்த கவனம்ங்கிறத வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி விருச்சிகராசிக்காக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து இருக்கிற தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் அதிகாரம் குடும்பத்தில் தூள் பறக்கும், எடுத்த காரியத்தை முடித்து அதில் பெயர் புகழ் பெருமை வாங்குறதும், நல்ல சுகமான பிரயாணத்தையும் சந்தோஷமான ஒரு சந்திப்பையும் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அதிகாரம் குடும்பத்தில் செல்லுபடியாகக்கூடிய ஒரு நிலை, சமுதாயத்திலையும் ஒரு பெரிய மனிதர் நீங்கள் அப்படிங்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு, வாத விவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மரியாதை கௌரவமான நிலைகளில் நான் கெடுத்தனா நீ கெடுத்தியா, நீ கொடுத்தியா நான் கொடுத்தனா, நீ வச்சியா நான் எடுத்தனா, இந்த வெட்டின தலையை திருவண தலைன்னு சொல்கிறது, திருவண தலையை வெட்டின தலைன்னு சொல்கிறது ஒரு அதிருப்தியான வாத விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நாளாகவும், ஆனால் இதுவே அதிகாரம் ரொம்ப தூள் பறக்கக்கூடிய நிலை, நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த காரியத்தை இன்றைக்கி செஞ்சு முடிச்சு அதற்கான ஒரு விரயம் அப்படிங்கிறதும் உங்கள் தலையிலே வந்து விழும். ஒரு பழிச்சொல், அவச்சொல்லுங்கிறது இருக்கும், ஆனால் கடைசியில் ஒரு நிம்மதி பெருமூச்சு, ஒரு காரியத்தை முடித்தோம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். எவன் என்ன சொன்னால் என்ன, நான் என்ன இவன் வீட்டில் பொண்ணாக கட்டியிருக்கேன் இவன் என்னை மதிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு போக வேண்டிய நிலை மகர ராசினருக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், அந்யூன்யங்கள் ஜாஸ்தி இருக்கும், நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறதும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். ஆனால் பிரயாணங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும், கொஞ்சம் உடல் வலி, அசதி, கை கால் குடைச்சல், முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது, கழுத்து பகுதி வலிக்கிறது, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் அவ்வப்போது வரதும், அதற்கான ஒரு விரயம் கொடுக்கறதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுமே இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் விரயத்தை தடுக்க முடியாத ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பில்ஸ் எல்லாம் வரிசையாக வச்சிருக்கும்,
வச்சுருப்பாங்க. பால் மளிகை பேப்பர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பட்டுவாடா செஞ்சு தீக்கிறதுக்குள்ளே சபாடா போதும் போதும்னு எடுத்த மாதிரி இருக்குது. இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டு வரும். அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் இனிமை சந்தோஷம், எடுத்த காரியத்தை முடிக்கிறது, எதிரிகள் பார்த்து வியந்து ஒதுங்கும் வண்ணம் இன்றைய நாள் அப்படிங்கிறது இருக்கும். சுகமான பிரயாணங்கள், சந்தோஷமான சந்திப்புகள், அதிகாரத்திற்குரிய ஒரு நாளாகவும் கௌரவப்பட வேண்டிய ஒரு நாளாகவும் பணப்பட்டுவாடாக்கள், பண பரிவர்த்தனைகள் டக்கு டக்குன்னு எடுத்து முடிக்கிறதும் எவ்வளோ டிலே ஆனாலும் அதில் இருக்க சில முடிவுகளை துணிச்சலாக தைரியமாக சந்தோஷமாக எடுக்க வேண்டிய பொறுப்பு மீனராசினருக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.